ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, வாழ்க்கைக்குரிய முக்கியமான பாடம் ஒன்றை நீ கற்று அறிந்திருக்கின்றாய். அது என்னவென்று உனக்கு புரிகிறதா? கொடுப்பது நாமாக இருப்போம் என்றால் நமக்கானது நம்மை தானாக வந்தடையும். எதையும் மற்றவரிடம் நாம் எதிர்பார்க்க வேண்டாம் என்ற பக்குவ நிலை உன் மனம் எட்டுகிறது என்பதை உன் சாயப்பா எண்ணி சந்தோஷமடைகிறேன். உனக்கு மகிழ்ச்சியான செய்தி வரப்போகிறது. நீ நம்பிக்கையோடு செய்யும் காரியம் இந்த சாய் இன்னாசியோடு நீ நினைத்தபடி நடக்கப் போகிறது. பயப்படாதே, எல்லளவும் கவலைப்படாதே. கருணையுள்ள பக்கிரி உன்னை காப்பாற்றுவார். நம்பியவர்களுக்கு கண்கண்ட வைத்தியர் நம் சாய்நாதர். கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்து பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தவர் ஸ்ரீ சாய் பாபா. தன்னை நம்பும் பக்தன் வீட்டின் காவலனாக இருந்து நம்மை அருள் செய்கிறார். வீட்டில் பாபாவை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும்? ஒரு கோவிலில் பாபாவை வழிபடுவதற்கும் வீட்டில் வழிபடுவதற்கும் அடிப்படை வேறுபாடு உள்ளது. வீட்டில் வழிபடப்படும் பாபாவின் விக்கிரகத்திற்கு பொதுவாக பிராண பிரதிஷ்டை செய்வதில்லை. அவரது உருவப்படங்கள்தான் பொதுவாக வழிபடப்படுகின்றன. வீட்டில் பாபாவை வழிபடும் முறையை எளிதாக வைத்துக்கொள்வது மிகவும் அவசியம். தேவையான பக்தியை உள்ளுக்குள் உருவாக்காவிட்டால் பெரும்பாலான சடங்குகளும் சாங்கியங்களும் செயற்கையானதும் பயனற்றதுமாகும். சத்குருவின் மீது அசையாத நம்பிக்கையுடனும் உணர்வு பூர்வமாகவும் ஒரே ஒரு மலரை அர்ப்பணித்தால் கூட போதுமானது. நாம் வீட்டை விட்டு ஏதோ ஒரு காரணமாக வெகு தூரத்தில் இருந்தாலும் ஓரிடத்தில் அமர்ந்த வண்ணம் வீட்டில் செய்யும் வழிபாட்டை போலவே மானசீகமாக அப்பொழுதும் பாபாவை வழிபடலாம். அதே சமயம் வீட்டில் இவ்வழிபாட்டை வேறு யாரையாவது செய்ய சொல்லலாம். வெவ்வேறு மதங்கள், சாதிகள், மத நம்பிக்கைகள், சிறியவர், பெரியவர், ஏழை, பணக்காரர் என்ற பேதங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் பாபா. சத்குருவினுள் எல்லா தெய்வங்களும் அடங்கியுள்ளன என்று வேதங்கள் கூறுகின்றன. மற்ற தெய்வங்களை வணங்குகின்ற முறையிலேயே பாபாவையும் வணங்குவதில் தவறு இல்லை. சீக்கிய மதத்தினர் தங்கள் குருக்களாக மகிழ்ச்சியுடன் உயிர் தியாகம் செய்தனர். காரணம், சத்குருவானவர் நிரந்தரமானவர் என்றும் தம்மோடு எப்போதும் இருப்பவர் என்றும் அவர்கள் உளமாற நம்புகின்றனர். பாபாவின் மீது அசைக்க முடியாத தீவிர நம்பிக்கை கொண்டிருப்பது என்பதே முற்றிலும் தேவையான ஒன்று. நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சைராம், ஜெய் சைராம்.